செல்வியை அந்த கோபியை வெளுத்து வாங்கி நாலு பூசை போட்டுட்டு செம சூப்பரா இருக்கும் நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப பாக்கிய பத்தில இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளா கண்டுபிடிக்காத உண்மை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இது போது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப வேலை முடிச்சு செல்வியை பார்த்தனா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அப்பதைக்கு வழியில பாத்தனா கோபி வந்து இருக்காரு. இந்த ஆளுலாம் பார்த்து நம்ம பயந்து போக கூடாது, நாலு நாக்க பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேள்வி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசா நீங்களா மனசு ஜென்மம் தானா, அக்காவை எப்ப பார்த்தாலும் நீங்க இடியட் அப்படிமாலாம் சொல்வீங்க, ஆனா நீங்க ஒரு ஜீரோ வேஸ்ட் பீஸ். நாளைக்கு நான் வரும்போது ஒரு சேலை கொண்டு வரேன், அதை வாங்கி கேட்டீங்க. இந்த மாதிரி பாத்தனா பின்னாடி போல மாதிரி இருந்துகிட்டு என் அக்காவை பார்த்தனா பழி வாங்குறீங்க. நீங்களா நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு நீங்க முன்னுக்கு வர மாதிரி இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தனா நீங்க அழிஞ்சு போக தான் போறீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. ஏ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா அப்படி மாதிரி கோபி பார்த்தனா அடிக்க வராரு. இதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்க மாதிரி செல்வி ஒரு கட்டத்துல பார்த்தனா இப்ப கோபியை கணத்திலே பலார் பலார்னு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதைக்கு பாக்கியலட்சுமி அந்த வழியை வரும்போது, ஏ என்ன செல்வி இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்த அத்தாட்கள் இப்ப கோபியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே அசிமா போச்சு அப்படிங்க மாதிரி கோபி பார்த்தனா கேவலப்பட்டு போறாரு.